வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி வரிசையில் 20வது பார்ட்டு பார்ப்போம், 20வது பகுதி பார்ப்போம். இதில் நம்ம வினை மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது செயற்படு பொருள் குன்றிய வினை, குன்றா வினை, இந்த ரெண்டு வினையும் மூணு வடிவங்களில், ரெண்டு விதமான வினைகளும் மூன்று வடிவங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த மூன்று வடிவங்களும் செயற்படு பொருள் குன்றிய வினை, குன்றாத வினை, பிற வினைகள் அப்படிங்கிற அந்த மூன்று மாற்றங்கள் ஒரு வினைக்கு எப்படி வருது நல்லா புரிஞ்சிக்கணும். பொதுவாகவே அகர்மக் அப்படின்னா செயற்படு பொருள் குன்றிய வினை. அதாவது அகர்மக் செயற்படு பொருள் குன்றிய வினை இன்ட்ரான்சிட்டிவ், செயற்படு பொருள் குன்றாத வினை சகர்மக், செயற்படு பொருள் குன்றாத வினை டிரான்சிட்டிவ். இதில் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அகர்மக்கில் ஆப்ஜெக்ட் இருக்காது, சகர்மக்கில் ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ பிறவினை அப்படிங்கிறத பிரேரணார்த்தக் கிரியா அப்படின்னு சொல்கிறோம், அதை காஷல் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பிறரால் செய்யப்படுறது, ஒரு வினை தானே செய்கிறது, அதுக்கப்புறம் செய்ய வைக்கிறது, பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது அப்படின்னு மூன்று டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி சொல்லணும், அந்த வார்த்தைகளை, அந்த ஒரு வார்த்தையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதாவது ஒரு வேர்போட வார்த்தையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி மூன்று லெவலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மூன்று வகைகளில். அதுலேயும் அகர்மக் சகர்மக் அப்படிங்கிற அந்த வினைகள் தனியாக பிரித்து, அகர்மக் செயற்படு பொருள் குன்றிய வினைகள் இதே மாதிரி மூன்று வகையில் மாறுது. குழப்பாமல் புரிஞ்சிக்கணும், அகர்மக் அப்படிங்கிற வினை வந்து அந்த வினை நம்ம மேலேயே நடக்கக்கூடியது, அந்த வினையை கூட செயற்படு பொருள் குன்றாத வினை மாதிரியும் நம்ம காமிக்க முடியும். பிரேரணாத்மக்கு அதாவது பிரேரணாத்தக் கிரியா, அதாவது பிற வினையாகவும் நம்ம ஆக்க முடியும், இன்னொருத்தரால் செய்யப்பட வைக்கிற வினையாகவும் ஆக்க முடியும். ஸோ சகர்மக் அகர்மக் அப்படிங்கிறது தனியாக இருந்தாலும் அந்த ஒவ்வொன்றையும் இந்த மூன்று டைப்பில் நம்ம மாற்ற முடியும். அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அகர்மக்கு செயற்படு பொருள் குன்றிய வினைகள் அப்படின்னாலே அந்த வினை நம்ம மேலேயே நடக்குது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஜாகுனா, முதல்ல குன்றிய வினைகளில் உள்ளது எப்படி இந்த மூன்று நிலையில் மாறுதுன்னு பார்த்துட்டு அதை முடித்த பிறகு நம்ம அகர்மக்கு, முடித்த பிறகு சகர்மக்கு அதுக்கு போய், அதாவது குன்றாத வினை இந்த மூன்று வகையில் எப்படி மாறுது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஜாகுனா அப்படிங்கிறது எந்திக்கிறது, நம்ம தூங்கி எந்திக்கிறோம், எதை எந்திரிக்கேன்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா, அந்த வினை நம்ம மேலே தான் நடக்குது. ஸோ அந்த எதை அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டுக்கு பதில் இல்லை அப்படின்னா அது என்னது, அகர்மக் இன்ட்ரான்சிட்டிவ் செயற்படு பொருள் குன்றிய வினை. இந்த வினையையே நம்ம செயற்படு பொருள் குன்றா வினையாகவும் மாற்ற முடியும் சில சந்தர்ப்பத்தில், எந்த சந்தர்ப்பத்தில்னு பாருங்கள். ஜகானா, ஜாகுனாங்கிறது ஜகானா, ஜாங்கிறது ஜ ஆயிடுச்சு, கங்கிறது கான் ஆயிடுச்சு இல்லையா, ஜகானா அப்படின்னு கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா அது பிறரை கொண்டு எழுப்ப. அப்போது இந்த இடத்துல எதைங்கிற அல்லது யாரைங்கிற கொஷின் வந்தது, யாரை எழுப்ப அப்படின்னு வருது. எழுந்திருக்கேன்னு இருக்கும்போது கொஷின் கிடையாது, எதை யாரைங்கிற கொஷின் கிடையாது, நம்மளே தான் எந்திக்கிறோம். பிறரை கொண்டு எழுப்பன்னு வரும்போது யாரை எழுப்ப அப்படின்னு வந்துடுது இல்லையா, அப்போது அது என்ன ஆயிடுது, செயற்படுபொருள் குன்றாவினை டைப்புக்கு ஆயிடுது. இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுக்கு நமக்கு உதவும். இன்னொரு பிறவினை அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஜகு வானா, ஜாகுனா, ஜகானா, ஜகுவானா, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும் ஸ்பெல்லிங்கை. ஜகுவானா எழுப்பு விக்க, பிறரை கொண்டு எழுப்ப அல்லது பிறரை கொண்டு எழுப்ப வைக்கன்னு இருந்தது ஜகானா, எழுப்பு விக்க, அந்த விக்கன்னு வார்த்தை வந்துருச்சின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னொரு ஆளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். முதல்ல ஒருத்தர் தானே எந்திக்கிறார், அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் போய் எழுப்புறார், அந்த ஒருத்தர் போய் எழுப்புறவரையும் இன்னொருத்தர் சொல்லி அவர் போய் எழுப்புறார் இல்லையா. இன்னொருத்தர் போய் வேலைக்காரன்ட்ட சொல்கிறாங்க, இப்போ முதலாளி சொல்கிறாங்க இல்லாட்டி அம்மாவோ அப்பாவோ வேலைக்காரன்ட்டையோ தங்கச்சிட்டையோ அக்காட்டையோ சொல்லி ஒருத்தரை எழுப்பு சொல்கிறாங்கன்னு வைங்க,
அப்போ என்ன ஆயிடுது, ஜகுவானா அப்படிங்கிற வெறுப்பு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். எழுப்பு விக்க, அம்மா தங்கையை கொண்டு தம்பியை எழுப்பு வித்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ புரியும்ல, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடியது. பின்னால் நம்ம சென்டென்ஸ்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல வினை வடிவங்களை நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். லுட்டுனா கொள்ளை போக, லூட்டுனா கொள்ளையடிக்க, லுட்டானா அல்லது லுட்டுவானா. சில இடங்களில் பாருங்கள், அந்த ஜகானா மாதிரியே வடிவம் எந்த இடத்துக்கு வந்துடுது, பிறவினைக்கு வந்துருச்சு. அதை லுட்டுவானானும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லுட்டுவானான்னு சொல்லிக்கலாம். எல்லா இடத்துலையும் இப்படி வராது, இது மட்டும் அப்படி இருக்குது. லுட்டுனா கொள்ளை போக, திருட்டு போயிருச்சு அப்படி சொல்கிறோம். லூட்டுனா கொள்ளையடிக்க, அது செய்கிறது, ஒருத்தர் வந்து செய்கிறது, எதை யாரேங்கிற கொஷின் அது வரும், எதை கொள்ளையடிக்கன்னு வந்துடும் இல்லையா. லுட்டுவானா கொள்ளையடிக்க செய்ய, ஒருத்தர் ஏவி நீ அதை போய் கொள்ளையடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் மூலமாக இவங்க செஞ்சாங்க. இப்போ இனி நம்ம வரிசையாக பார்த்துட்டே போவோம், எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஊட்டுனா எழுந்திருக்க, உட்டானா தூக்க, ஊட்டுவானா எழுந்திருக்க செய்ய அல்லது எழுந்திருக்க செய்விக்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தூக்கன்னு சொன்னோம்ல, அதை கூட எழுந்திருக்க செய்யன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அந்த இடத்துலையும். சரி, உட்டானாங்கிறது ஒரு ஜாமானை தூக்குறதுக்கும் தூக்க வைக்கிறதுக்கும் வரும். கிர்னா விழ, கிரானா வீழ்த்த அல்லது விழ வைக்க, அது மாதிரி சொல்கிறது. கிர்வானா ஒரு ஆளை விட்டு விழ வைக்க. அந்த இடத்துல விக்கங்கிறது உபயோகப்படுத்த முடியாத இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, வைக்கன்னு சொல்லியிருக்காங்க. கிர்னா விழ, கிரானா வீழ்த்த, கிர்வானா விழ வைக்க. டர்னா பயப்பட, டரானா பயமுறுத்த, டர்வானா பயப்படுத்த வைக்க அல்லது விக்க அப்படி எடுத்துக்கணும். ருக்னா தடைபட, ரோக்னா தடுக்க அல்லது நிறுத்த, ருக்குவானா தடுக்க வைக்க, இன்னொருத்தரை ஏவி செய்கிறது. குல்னா திறந்து கொள்ள, கோல்னா திறக்க, குல்வானா திறக்க வைக்க. அதே மாதிரி ரோனா அழ, ருலானா அழ வைக்க, ருல்வானா அழ வைக்க தூண்ட அல்லது அழ வைக்க செய்ய. கட்னா வெட்டுப்பட, காட்னா வெட்ட, கட்டுவானா வெட்டுவிக்க, மர்னா இறக்க, மார்னா கொல்ல அல்லது அடிக்க, ரெண்டுக்குமே அந்த வார்த்தை தான் வரும். ஆனால் மர்னாக்கு இறக்க தான் வரும், அடிக்கிறது இன்னொருத்தர் தான் செஞ்சாக முடியும் இல்லையா. ஸோ அந்த மார்னாங்கிறது அடிக்கிற அர்த்தம் வரும்போது அடிக்கங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். இல்லாட்டி இறக்க கொல்ல, மர்வானா கொல்லுவிக்க, லத்னா சுமக்க, லாத்னா சுமத்த, ஒருத்தர் மேலே சுமையை ஏற்றி வைக்கிறது இல்லையா. லதுவானா சுமத்த வைக்க, ஒருத்தரை சொல்லி நீ இதை தூக்கி அதில் வை, அதில் ஏற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சுமத்த வைக்க, சுமத்துறதுங்கிற செயலை செய்ய வைக்கன்னு அர்த்தம். சுமத்துறதுங்கிற செயலை இன்னொருத்தருக்கு நம்ம செஞ்சு விடுறது இல்லையா, சுமக்க வைக்கிறது. தௌடுனா ஓட, தௌடானா விரட்ட, தௌடுவானா விரட்ட செய்ய, ஜல்னா எரிய, ஜலானா எரிக்க, ஜல்வானா எரிக்க வைக்க, உடுனா பறக்க, உடானா பறக்க விட, உடுவானா பறக்க வைக்க, பறக்குவிக்க அப்படி சொல்லலாம். லகுனா சேர, லகானா சேர்க்க, லகுவானா சேர்ப்பிக்க, அதில் ஈடுபடுத்தங்கிற அர்த்தத்தை வச்சுக்கலாம். லேட்னா படுக்க, லிட்டானா படுக்க வைக்க, லிட்டுவானா படுக்க வைக்க செய்ய, இன்னொருத்தரை விட்டு அவங்கள படுக்க வைங்கன்னு செய்ய வைக்கிறது. டூபுனா முழுக, டுபானா மூழ்க வைக்க, டுபுவானா மூழ்கு விக்க, ஜீனா வாழ,
ஜிலானா வாழ்விக்க, அவ்வளோதான் இதில் சொல்ல முடியும் அந்த மூணாவது வராது. இதில் சோனா தூங்க, சுலானா தூங்க வைக்க, சுல்வானா தூங்க வைக்க செய்ய. இப்போ அந்த ஜிலானா ஜில்வானா அவ்வளோ பிரயோகத்தில் இல்லை. பிக்னா விற்பனையாக, பேச்சுனா விற்க, பிக்வானா விற்க வைக்க. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது இதே அர்த்தத்தில், ஃபட்னா அல்லது பட்னா கிளிய, பாடுனா அந்த டே வந்து டேவாக மாறுது அதை பார்த்துக்கணும், பாடுனா அல்லது ஃபாடுனா பேச்சு வழக்கில் ஃபா சொல்கிறோம் கிழிக்க, ஃபட்வானா அல்லது பட்வானா கிழிக்க செய்ய, இன்னொருத்தரை விட்டு அதை கிழிக்க வைக்கிறது இல்லையா. ஃபூட்னா விரிய விரிந்து வர்றது, ஃபோடுனா விரிக்க வைக்க அந்த உடைக்க அர்த்தத்துலேயும் வரும் அது, ஃபோடுனா அப்படிங்கிறது உடைக்கங்கிற அர்த்தம், அதையும் எடுத்துக்கலாம், விரிய வைக்கக்கும் வந்துக்கலாம் உடைக்கங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஃபுட்வானா விரிய வைக்க செய்ய அல்லது உடைக்க செய்ய, டூட்டுனா உடைய, உடையன உடைதல் அந்த அர்த்தம், தோடுனா உடைக்க, துடுவானா உடைக்க வைக்க, ஃபோடுனா அப்படிங்கிறது அந்த பாம் போட்டு அப்படி உடைக்கிறோம் வெடிக்க வைக்கிறோம்ல அந்த மாதிரி இதுக்கும் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. விரிவடையன்னு அதில் சொல்லியிருக்கு, வெடிக்கங்கிற அர்த்தத்தை நம்ம அதை எடுத்துக்கலாம். சூட்டுனா விடுபட அல்லது விலக, அதுலேருந்து விலகி போகிறது, சோடுனா விட அல்லது விலக்க, சுடுவானா விலக்குவிக்க அல்லது விடுவிக்க, லடக்னா தொங்க, லட்டுக்கானா தொங்க விட, லடக்வானா தொங்க செய்ய, பகுஞ்சுனா அடைய அல்லது சேர போய் சேர, பகுஞ்சானா அடைவிக்க அல்லது சேர்க்க, பகுஞ்சுவானா அடையும்படி செய்ய அல்லது சேர்ப்பிக்க, ரீச் ஆறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பெஹனா வழிய, பஹானா வழிய விட, பகுவானா வழிந்தோட செய்ய. இதில் ஒன்று கவனிக்கணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறத, பஹனான்னு சொல்லுவோம் இருக்கிறத பெஹனான்னு நம்ம சொல்லணும், பேவும் ஹேவும் இருக்கும்போது பெஹனா அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஆனால் பேக் அப்புறம் அந்த ஹே வந்து ஹாவாக மாறி இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல முடியாது, பெஹுவா பெஹானான்னு சொல்ல முடியாது, பஹானா தான் சொல்லணும். அதே மாதிரி பகுவானான்னு இருக்குல்ல அதை பெஹுவானான்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ரெண்டாவது எழுத்து அகரத்தில் இருக்கும்போது நம்ம அந்த முந்தின எழுத்தை ஹேயாக சொல்லிக்கணும், ஹே வரும்போது மட்டும், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிக்கல்னா கிளம்ப அல்லது வெளிவர, நிக்கால்னா வெளிப்படுத்த அல்லது வெளியேற்ற, நிக்கல்வானா வெளியேறும்படி செய்ய, அதே போதும் வெளியேறும்படி செய்ய, ரெண்டுக்கும் காமன் ஆயிரும் அது, அல்ல கிளம்ப செய்ய. கேள்னா விளையாட, கேளானா விளையாட செய்ய, கேள்வானா விளையாட்டு விக்க, பிகடுனா கெட கெட்டு போகிறதுன்னு சொல்கிறோம்ல, பிகாடுனா கெடுக்க, பிகடுவானா கெடுக்க செய்ய, பன்னா ஆக, பனானா ஆக்க, பன்வானா ஆக்குவிக்க, பஜ்னா ஒலிக்க, பஜானா ஒலிக்க செய்ய, பஜுவானா ஒலிக்குவிக்க அல்லது மணி அடிப்பிக்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடிப்பிக்க அடிப்பிக்கன்னா அந்த அடின்னு நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால மணி அடிப்பிக்க பெல் அடிக்கிறது. துல்னா தானே வெளுக்க, அதே வெளுத்து போகிறது அப்படிங்கிறதுக்கு துல்னா, துணியில் இருக்கும்ல துணி வெளுத்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு துல்னா அப்படின்னு சொல்லலாம். வெளுக்கனா சுத்தம் செய்ய தான் அந்த இடத்துல அர்த்தம், சுத்தமாயிருச்சின்னு சொல்லுவோம்ல. அப்போது வெளுக்க வைக்க, துல் துலானா வெளுக்க வைக்க, துல்வானா வெளுக்க வைக்க செய்ய, தோபியை விட்டு துணியை வெளுக்க வைக்க செய்கிறோம் இல்லையா, நம்மளே செஞ்சோன்னா அது வெளுக்க வைக்கன்னு ஆயிரும். கப்புனா விற்பனையாக அல்லது செலவாகன்னு அர்த்தம், கப்பானா விற்பனை செய்ய அல்லது செலவு செய்ய, கப்புவானா விற்பனையாகும்படி செய்ய அல்லது செலவாகும்படி செய்ய, கப்னா
கபானா கப்புவானா, குல்னா திறந்து கொள்ள, கோல்னா திறக்க, குல்வானா திறக்க செய்ய. அந்த கூங்கிறது கோன் மாதிரி இருக்குது, அதை பார்க்கணும். அதாவது குல்னாங்கிறது குலானான்னு வரல இல்லையா, கோல்னான்னு வந்திருக்கு. இப்போ செயப்படு பொருள் குன்றாத வினைகள் சகர்மக், அது எப்படி ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், அது எப்படி மூன்று வகையில் மாறுது? செயப்படு பொருள் குன்றிய வினை எப்படி மாறிச்சின்னு பார்த்தோம், எப்படிப்பட்ட மூன்று வகையில் மாறிச்சின்னு பார்த்தோம். இப்போ இது எப்படி மாறும்? சக்கர்மக் செயப்படு பொருள் குன்றாத வினை, செயப்படு பொருள் இருக்கக்கூடிய வினை, ஏற்கனவே இருக்கக்கூடிய வினை எப்படிப்பட்ட மூன்று நிலைமையில் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில வினைகளுக்கு செயப்படு பொருள் கொண்ட வினைப்பகுதி இருக்கும், அவை செயப்படு பொருள் குன்றாத வினைகள் எனப்படும். அவைகளும் செய்வினை, பிறவினை, பிற ஏவல் வினை என மூன்றாக விரியும். அந்த மூன்று டைப்பில் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. போல்னா பேச, புலானா பேச வைக்க அல்லது அழைக்க, அதை அழைக்க தான் அந்த அர்த்தம் தான் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறது. புல்வானா அழைப்பிக்க அல்லது பேசுவிக்க. கெஹனா கூற அல்லது சொல்ல. கஹலானா கூற செய்ய, சொல்ல செய்ய. கஹல்வானா கெஹல்வானா, இதெல்லாம் கே கேங்கிற சவுண்டில் சொல்லணும். கெஹல்வானா கூறும்படி செய்விக்க, அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தரை அனுப்புறது இல்லையா. கெஹனா கூற, கெஹலானா கூற செய்ய, கெஹல்வானா கூறும்படி செய்விக்க, சொல்லும்படி செய்ய. கானா சாப்பிட, கிலானா சாப்பிட செய்ய அல்லது ஊட்ட, நம்ம வந்து ஊட்டங்கிற வார்த்தை நம்ம வச்சுருக்கோம். கில்வானா ஊட்டுவிக்க, ஒருத்தரை விட்டு அவனுக்கு ஊட்டுன்னு சொல்கிறது. பீனா குடிக்க, பிலானா குடிப்பிக்க, பில்வானா குடிப்பிக்க செய்ய. தேனா கொடுக்க, திலானா கொடுக்க செய்ய, தில்வானா கொடுப்புவிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரை விட்டு கொடுக்க சொல்கிறது, கொடுக்க வைக்கிறது, அந்த கொடுங்க அப்படின்னு இன்னொருத்தரை ஏவுறது இல்லையா. தோனா அப்படின்னா கழுவ, துலானா கழுவ செய்ய, துல்வானா கழுவ செய்விக்க. சுன்னா அதான் சுண்ணுனா கேட்க, சுனானா கேட்பிக்க, சுன்வானா கேட்க செய்ய அப்படின்னு எடுத்துக்கலாம். கேட்பு விக்க அப்படி எடுத்துக்கணும், கேட்பு விக்க. சீக்குனா கற்க, சிக்கானா கற்பிக்க, சிக்குவானா கற்பிக்க செய்ய. நெடில் வந்து குறிலாகுது, அதை கவனிக்கணும். தேக்குனா பார்க்க, திக்கானா காண்பிக்க, அதாவது பார்க்க செய்ய அப்படி எடுத்துக்கணும். திக்குலானா காண்பிக்க செய்ய, இன்னொருத்தரை விட்டு இதை காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது. படுனா படிக்க, படகானா படிப்பிக்க அல்லது கற்றுக் கொடுக்க. படுவானா படிப்பிக்க செய்ய அல்லது கற்பிக்க செய்ய. கர்ணா செய்ய, கரானா செய்விக்க, கர்வானா செய்விக்குமாறு செய்ய. இந்த வினை வேறு ஏதாவது ஒரு வினையோட கர்ணா வச்சு வரக்கூடிய வினையில் இதை வச்சு நம்ம அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கணும். மான்னா ஏற்க, மனானா ஏற்க செய்ய, மண்வானா ஏற்குமாறு செய்விக்க. இந்த மனானா வார்த்தை அடிக்கடி வரும், யாராவது கோவப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து சமாளிக்க செய்வோம்ல நம்ம, அந்த இடத்துல இந்த வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. சமாதானப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை வரும். மாங்குனா கோர, அதாவது வேண்டி கேட்க. மங்கானா கோரும்படி செய்ய அல்லது வரவழைக்க. மங்குவானா வரவழைக்க செய்ய, இன்னொருத்தர் மூலமாக அதை வாங்க வைக்கிறது. சமஜ்னா அறிய, சம்ஜானா
அறிய செய்ய அல்லது அறிவுறுத்த. சமஜ்வானா அறிவிக்க செய்ய, அறிந்து கொள்ள செய்ய. லிக்னா எழுத, லிகானா எழுதுவிக்க, லிக்வானா எழுதுவிக்க செய்ய. பூல்னா மறக்க, புலானா மறக்க செய்ய, புல்வானா மறக்கவிக்க செய்ய. போங்க்னா குத்த, அதாவது ஊசி வச்சு குத்துறது, அந்த ஏறும்ல அந்த ஊசி. செருக, அதாவது சொருகிறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில், சொருகிறது அதான் குத்த அல்லது சொருக. போங்கானா பதிக்க செய்ய, குத்தி நிறுத்த வைக்கிறது. போங்குவானா பதிக்கும்படி செய்ய, செய்விக்க அல்லது செருகி வைக்க. இதை மாதிரி அங்கங்கே நமக்கு வினைகள் கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு நம்ம இதே மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதில் ஜானா, ஆனா, பானா, ஹோனா, இந்த நாளுக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது மட்டும் ஸ்பெஷல், இந்த நாலு மட்டும் எக்ஸம்ஷன், வராது. இப்போது செய்வினை, செய்யப்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். செய்வினை செய்யப்படுபொருள் கொண்ட வினையாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் உடையதாக தான் இருக்கும். இது செய்யப்பாட்டு வினையாக மாற செய்வினையின் இறந்த கால முற்று வினையுடன் ஜா என்னும் வினைச்சொல் பால், எண், கால பேதங்களுக்கு ஏற்ற மாறுதலை கொண்டு சேரும். ஸோ அதில் வரக்கூடிய வேர்பு செயற்பாட்டு வினையாக நம்ம மாற்றும்போது, அதாவது பேசிவ் வாய்ஸாக நம்ம மாற்றும்போது, அந்த வேர்பில் அந்த வேர்பு வந்து எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்கன்னா, ஜா அப்படிங்கிற ரூட் வேர்பை வச்சு ஜாத்தா, ஜாத்தி, ஜாத்தே அப்படிங்கிறத மூன்று வகையில் அது மாறும். ஜாத்தா, ஜாத்தே, ஜாத்தி அப்படி நான்கு வகைகளில் மாறும். அதாவது சிங்குலர், ப்ளூரல் அதை பேஸ் பண்ணி இருக்கும், அதோட ஆண்பால் பெண்பாலை வச்சு இருக்கும். தமிழில் நம்ம சொல்லும்போது செய்யப்படுகின்றன, அவனால் எழுதப்படுகிறது அல்லது எழுதப்படுகின்றன, கவிதைகள் அவனால் எழுதப்படுகின்றன, கவிதை அவனால் எழுதப்படுகிறது. ஸோ ஹின்றன, ஹின்றது அப்படின்னு நம்ம அகிரிணைங்கும்போது சிங்குலர் ப்ளூரலோடு நம்ம முடிச்சுக்குவோம். பட் ஹிந்தியில் வந்து ரெண்டுமே நம்ம காமிக்கணும் இல்லையா, அந்த அகிரிணையும் ஆண்பால் பெண்பாலில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாலு வகையில் நம்ம மாற்ற வேண்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டோடு என்ன சேருமா, பெயர் சொல்லுடன் சே என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேரும் இல்லையா, அவனால் அப்படின்னு வருது. அவனால் கவிதைகள் எழுதப்பட்டன. அப்போ அந்த ஆல் அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய சே அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு உபயோகப்படுத்தப்படும். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு உபயோகப்படுத்தப்படும். நே கோ சே ஐ ஆல் அப்படி சொல்கிறோம்ல, நமக்கு வந்து ரெண்டாம் வேற்றுமையிலிருந்து தான் நம்ம வேற்றுமை உறுப்பு உண்டு. ஹிந்தியில் வேற்றுமை உறுப்பு முதல் வேற்றுமை உறுப்புலையும், முதல் வேற்றுமைக்கும் ஒரு உறுப்பு உண்டு, அது இறந்த காலத்தில் மட்டும் நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா, நேங்கிறது. நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால ரெண்டாம் வேற்றுமையிலிருந்து தான் நமக்கு வேற்றுமை உறுப்பு உண்டு. ஸோ நம்ம ஐ ஆல், ஐங்கிறது ரெண்டாவது வேற்றுமை, ஆல் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செய்வினையாக இருக்கும்போது ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்குது. உதாரணம், ராம் தர்ம கி ரக்ஷா கர்த்தே ஹேன், ராமர் தர்மத்தை காக்கிறார். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்குது, அவர் செய்கிறார் அப்படின்னு இருக்குது. செயப்பாட்டு வினை, செயப்பாட்டு வினையில் சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல எது வரும், ஆப்ஜெக்டை தான் நம்ம வச்சுருப்போம். ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் மாதிரி செயல்படும், அதாவது அதை வச்சு தான் அதனுடைய வெர்பில் மாற்றம் ஏற்படும். ராம்சே தர்ம கி ரக்ஷா கி ஜாதி ஹே, செய்யப்படுகிறது. ரக்ஷா அப்படிங்கிறது பெண்பால்ங்கிறதுனால கி ஜாதி ஹேன்னு வருது. ஆண்பால் வார்த்தை வந்திருந்ததுன்னா கியா ஜாத்தா ஹே அப்படின்னு வந்திருக்கும். ப்ளூரலாக இருந்தால் கியே ஜாத்தே ஹே அப்படி வரும். ராம்னே தர்ம கி ரக்ஷா கி, முதல்ல பார்த்தது, இப்போ நம்ம பார்த்த அந்த ரெண்டு சென்டென்ஸும் ப்ரெசன்டென்ஸாக இருக்குது, நிகழ்காலமாக இருக்குது, வர்த்தமானா இருக்குது. இப்போ நம்ம வந்து எதிர்க, அதாவது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க,
அதாவது இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ராம்னே தர்மகி ரக்ஷா கி, ராமர் தர்மத்தை காத்தார். ராம்சே தர்மகி ரக்ஷா கி கயி. ஸோ அந்த ஜெண்டர் நம்பர் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம், பார்க்க வேண்டியது இல்லை, ஏன்னா அது நமக்கு ஒரே சென்டென்ஸில் தான் எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம இப்போ காலத்தை மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தது நிகழ்காலம், இப்போ பார்த்துருக்கிறது இறந்த காலம். அது எப்படி மாறுது? ராம்சே தர்மகி ரக்ஷா கீகை, ராமரால் தர்மம் காக்கப்பட்டது. நம்ம பட்டதுன்னு சிம்பிளாக தமிழில் சொல்லிடலாம், ஆனால் அந்த பட்டதையும் பெண்பாலில் நம்ம காமிக்கணும். ஏன்னா அவங்க எது காக்கப்பட்டது, தர்மம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டது, ரக்ஷா கீ காக்கப்பட்டது, அந்த காத்தல் அப்படிங்கிற அந்த வினை வந்து அதை வச்சு நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் பெண்பாலில் வந்திருக்கு. ராம் தர்மகி ரக்ஷா கரேங்கே, இது ஃபியூச்சர் டென்ஸில் வருது. ராமர் தர்மத்தை காப்பார், ஆக்டிவ் வாய்ஸ். ராம்சே தர்மகி ரக்ஷா கீ ஜாத்தி ஹை, ராமரால் தர்மம் காக்கப்படும். இனிமே தான் அது நடக்க போகுது இல்லையா? ஸோ மூணு காலங்கள்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க மாடல், எப்படி மாறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டென்ஸு, பாஸ்டென்ஸு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்க. வர்த்தமான்கால், பூத் கால், அதுக்கப்புறம் பவிஷ்யத் கால், இந்த மூணுலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன மாறி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். செயப்பாட்டு வினையில் செயப்படு பொருளின் பால் எண் இவைகளை ஒட்டியே வினைச்சொல் அமைகிறது. இப்போ அதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மாதாஜி பத்தாத்தே ஹே கி வே கல் தில்லி ஜாயேங்கே, சாரி மாமாஜி, மாமா நாளை தில்லி போவார் என்று அவர் சொல்கிறார். மாமாஜி பத்தாத்தே ஹே கி வே கல் தில்லி ஜாயேங்கே, மாமா நாளை தில்லி போவார் என்று அவர் சொல்கிறார். மாமாஜி சே பத்தாயா ஜாத்தா ஹே கி வே கல் தில்லி ஜாயேங்கே, மாமாஜியால் சொல்லப்படுகிறது, நாளை தில்லி போவதாக மாமாவால் சொல்லப்படுகிறது. அடுத்தது மாலினே பகீச்சேமே தீன் நயே பௌதே லகாயே, பாஸ்டன்ஸில் வருது. தோட்டக்காரன் தோட்டத்தில் மூன்று புதிய செடிகள் நட்டான், லகாயே. இது வந்து நே வச்ச சென்டென்ஸுங்கிறதுனால மாலியை வச்சு வரல, பௌதா பௌதே அதை வச்சு வந்திருக்கு. பௌதே அப்படிங்கிற செடி, செடிகள் அப்படின்னு இருக்கிறதுனால லகாயே அப்படின்னு வந்திருக்கு. தமிழில் நம்ம நட்டான்னு தான் சொல்லுவோம், பட் அந்த வெர்பு வந்து நே வச்ச சென்டென்ஸு, பாஸ்டென்ஸில்ன்னு இருக்கிறதுனால அப்படி வந்திருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு இங்கே அப்படி தானே வரும், நமக்கு அந்த இதில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேயே அப்படி வருது, ஏன்னா நே வச்ச சென்டென்ஸ். அதனால் இப்போ பாருங்கள், மாலீசே பகீச்சேமே தீன் நயே பௌதே லகாயே கயே. இப்போ சேன்னு வரும்போது அது எதை வச்சு வந்திருக்கு? இப்போவும் எதை வச்சு தான் வரணும், பௌதாவை வச்சு தான் வரணும், லகாயே கயே தான் வரணும். லகாயேன்னு இருந்ததுன்னா கயேன்னு சேர்த்தா போதும். இதை நம்ம மாற்றும்போது ரொம்ப ஈஸி, நே வச்சு வரக்கூடிய சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றும்போது வெறுமனை நே இருக்கிற இடத்துல சேயை போட்டால் போதும். அதுக்கப்புறம் லகாயேன்னு இருந்தால் கயேன்னு சேர்க்கணும் பாஸ்டன்ஸில், அதில் தான் அப்படி ஈஸியாக வரும். லகாயின்னு வந்திருந்ததுன்னா கயின்னு வரப்போகுது, லகாயான்னு வந்திருந்ததுன்னா கயான்னு வரப்போகுது. அதே சவுண்டை பக்கத்தில் கயாவா கயேவா கயான்னு பார்த்து போட போகிறோம். அடுத்தது பாருங்கள், மகிழாயே கர்கி ஷோபா படாத்தி ஹே, இதுவும் ப்ரெசன்டென்ஸ் தான். ஒரு காமன் விஷயத்தை சொல்லக்கூடிய சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட் மாதிரி. பெண்கள் வீட்டின் பொலிவை வளர்க்கிறார்கள். மகிழாவோ சே, மகிழாயே ப்ளூரல்ங்கிறதுனால அங்கே ஓன் வந்திருக்கு. மகிழாவோ சே கர்கோ ஷோபா படாயி ஜாத்தி ஹே, கர்கி ஷோபா, கர்கி ஷோபா படாயி ஜாத்தி ஹே, வீட்டின் பொலிவு வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெண்களால் வீட்டின் பொலிவு வளர்க்கப்படுகிறது. அப்போ எது வளர்க்கப்படுகிறது? பொலிவு, அப்போ ஷோபா. அதனால் அது ஜாத்தி ஹே அப்படின்னு வந்திருக்கு. படாத்தீஹேங்கிறது படாயி ஜாத்தி ஹே, அந்த தீன் இருக்கிறத ஈன் மாற்றிட்டு ஜாத்தின்னு நம்ம போட்டுறோம். சுனார் அல்லது சோனார் அப்படி சொல்லிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். பர்சோ தோ சூடியா பனாயேகா,
பொற்கொள்ள நாளை மறுநாள் அது ஃபியூச்சரில் வருது இல்லையா, இரண்டு வளையல்கள் செய்வான். நாளைனாலும் ஃபியூச்சர் தான், நாளை மறுநாள்னாலும் ஃபியூச்சர் தான். ஸோ இரண்டு வளையல்கள் செய்வான். ஸோ அவனை வச்சு தான் அது வருது. சுனார்சே பர்சோ தோ சூடியாம் பனாயி ஜாயேகி ஜாயேங்கி அப்படி சொல்லணும். ஏன்னா ப்ளூரல் இல்லையா, ஏங்கி வரணும். ரெண்டு வளையல்கள், வளையல் வந்து பெண்பால் அப்படிங்கிறதுனால அந்த சூடியா அப்படிங்கிற ப்ளூரலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது நிச்சயம் பெண்பாலாக தான் இருக்கும். ப்ளூரலில் ஆண்பாலுக்கு மாறாது. அப்படியே சில வார்த்தைகள் மாறக்கூடிய வார்த்தைகளும் ஏ சவுண்டில் தான் மாறப்போகுது. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பெண்பால்னு. ப்ளூரலில் கொடுத்தா ரொம்ப ஈஸி பெண்பால் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது, லேக்கக்னே இஸ் மகினேமே தீன் கஹானியா லிக்கி, பாஸ்ட் டென்ஸ் தான் இது. இந்த மாதத்தில் அவர் மூணு கதை எழுதினார். ஏன்னா நே வச்ச பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து என்னது, லிக்கின்னு இருந்தால் ரொம்ப ஈஸி, கயி அப்படின்னு போட்டுடலாம். அந்த லிக்கிலேயே ப்ளூரல் இருக்குது, மூணு கதை அப்படிங்கிறதுனால. லேக்கக்ஸே இஸ் மகினேமே தீன் கஹானியா லிக்கி கயி ஈ, அதை கவனிச்சுக்கணும். ஸோ அப்போ நாலு வகையாக நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா ஜெண்டரும் காமிக்கணும், சிங்குலர் ப்ளூரலும் காமிக்கணுங்கிறதுனால. நௌகர் மார்க்கெட் ஜாக்கர் தர்காரியா கரீதுலாயா, வேலைக்காரன் மார்க்கெட் சென்று காய்கறிகள் வாங்கி வந்தான். இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். நோக்கர்ஸே மார்க்கெட் ஜாக்கர் தர்காரியா கரீது லாயி கயி, லாயி கயி தர்காரியா ப்ளூரல் அப்படிங்கிறதுனால வாங்கி வரப்பட்டன. அது அந்த பட்டனங்கிறதும் வரப்பட்டனங்கிறதும் நம்ம பெண்பாலில் காமிக்கணும், பெண்பால் ப்ளூரலில் காமிச்சிருக்கோம். பாரத் கி சேனா துஷ்மனோ கோ ஹரா தேகி, இந்தியாவின் இராணுவம் அல்லது பாரதத்தின் இராணுவம் பகைவர்களை தோற்கடித்து விடும் ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க. ஏன் ஹரா தேகின்னு இருக்குது, சேனா அப்படிங்கிற வார்த்தை பெண்பால், போலீஸுங்கிறதும் பெண்பால் தான். போலீஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டும் பெண்பால் தான். போலீஸ் மேன் வரும்போது அது ஆண்பாலாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே சேனை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெண்பால்ங்கிறதுனால ஹரா தேகி. இந்த இடத்துல சேனை பாரதத்தின் சேனை, அப்போ அது சிங்குலர்னு நம்ம எடுத்துக்கணும். சேனைங்கிற அந்த ஒரு குரூப்பை ஒரு சிங்குலர் மாதிரி நம்ம சொல்கிறோம், அதனால் தேகி அப்படின்னு சொல்லியிருக்கோம். தோற்கடித்து விடும், பாரதிக்கு சேனாசே துஷ்மன் ஹரா தியே ஜாயேங்கே, பாரதத்தின் எதனால், சேனையால் இராணுவத்தால் பகைவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இப்போ இது எதை வச்சு வருது, பகைவர்கள் துஷ்மன் பகைவர்கள் அப்படிங்கிறத வச்சு வருது, ப்ளூரலில் வருது. அதனால ஹரா தியே ஜாயேங்கே அப்படின்னு ப்ளூரலில் ஆண்பாலில் கொடுத்துருக்கு. இதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சேப்படு பொருள் இல்லாத ஆத்தாகே வருகிறான், ஜாத்தாகே போகிறான், சோத்தாகே தூங்குகிறான், இவைகளுக்கு முதலிய வினை சொற்களுக்கு செயப்பாட்டு வினை மாறுதல் கிடையாது. இதை வந்து பேசிவ் வாய்ஸாக நம்ம மாற்ற முடியாது. இப்போது பெயர் சொல் உரிச்சொல் இதையெல்லாம் வச்சு வினைச்சொல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வினைச்சொல்லாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயர் சொல் அதை வச்சு முதல்ல எப்படி பெயர் சொல்லால் ஆகும் வினைச்சொற்கள். பியார் ஹோனா, பியார் அப்படிங்கிற அந்த சங்கியா நவுன் அது என்ன ஆகுது, வினைச்சொல்லாக மாறும்போது அதுக்கு கூட ஒரு துணையாக ஒரு இதை சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, இன்னொரு வினையை சேர்க்குறாங்க. பியார் ஹோனா அன்பு ஏற்பட, பியார் கர்ணா அன்பு செய்ய, மதத் ஹோனா உதவி ஏற்பட, மதத் கர்ணா உதவி செய்ய, பூக் மிட்னா பசி தீர, பூக் மிட்டானா பசியை தீர்க்க, ஜகடா ஹோனா சண்டையாக, ஜகடா கர்ணா சண்டை போட, சண்டை ஏற்படன்னு எடுத்துக்கணும், சண்டையாக இருக்குல்ல சண்டை ஏற்பட, பேட்டக் ஹோனா கூட்டம் நடக்க, பேட்டக் கர்ணா கூட்டம் நடத்த, சம்ஜோதா ஹோனா உடன்பாடு ஏற்பட, சம்ஜோதா கர்ணா உடன்பாடு செய்து கொள்ள, இந்த மாதிரி சில வினைகள் வரும். இப்போ நம்ம உரிச்சல் அட்ஜெக்டிவ் விசேஷன் இதனால் எப்படி மாறுது, இதெல்லாம் வினைச்சொல்லாக மாறுறதுக்கு என்ன மாதிரி செய்கிறோம். பியார் பியாரா ஹோனா அஜெக்டிவ், பியாரா அப்படிங்கிறது உரிச்சொல்லாக இருக்குன்னு. ஸோ ஹோனா அன்புள்ளவனாக, அன்புள்ளவன் ஆக, மததார் ஹோனா உதவியாளனாக,
உதவுபவன், மததுகார். ஹோனா ஆக. பூக்கு ஹோனா பசியுள்ள, சாரி, பூக்கா ஹோனா பசியுள்ளவனாக ஆக. பூக்கா அப்படின்னா பசியுள்ளவன். அப்போ ஹோனா ஆக, பசியுள்ளவனாக. ஜகுடாலு ஹோனா, ஜகுடாலு அப்படின்னா சண்டைக்காரன். ஹோனா ஆக, சண்டைக்காரன் ஆக. சுந்தர் லக்னா, சுந்தர் அழகன். லக்னா தோன்ற, ஆகன்னு வராமல் இங்கே லக்னாவை உபயோகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு துணை வினை மருந்தினா உபயோகப்படும் இல்லையா. சுரக்ஷித் ரக்னா, சுரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு. சுரக்ஷித் அப்படின்னா பத்திரமாக வைத்திருத்தல், பத்திரமாக அப்படின்னு அர்த்தம். ரக்னா வைத்திருக்க, பத்திரமாக வைத்திருக்க அல்லது பாதுகாப்பாக வைத்திருக்க. வஞ்சித்து கர்ணா, வஞ்சிக்கப்பட்டவனாக அப்படின்னு சொல்லலாம். வஞ்சிக்க, வஞ்சனை அப்படிங்கன்னு இருக்குல்ல அந்த வார்த்தை என்னவா அது? கர்ணா, அதை செய்ய. வஞ்சிக்கப்பட்டவனாக, வஞ்சித் வஞ்சிக்கப்பட்ட. வஞ்சித்து ஹோனா, வஞ்சிக்கப்பட, அது கர்ணா இது ஹோனா, அதை கவனிச்சுக்கணும். வஞ்சிக்கப்பட்டவனாக, வஞ்சிக்கப்பட, அது வந்து செய்கிறது, இது ஆகிறது இல்லையா. குரூப் லக்னா, அழகற்றவனாக தோன்ற. ரூப்னா அழகு, குரூப்னா அழகற்ற, கெட்ட அழகு அந்த மாதிரி எடுத்துக்கணும். கெட்ட வடிவம் அதான், அந்த இது தான் அழகற்றன்னு நம்ம எடுத்துக்கணும். அழகற்றவனாக தோன்ற, லகுனானா தோன்ற, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அழகனாக தோன்றன்னு பார்த்தோம், அழகற்றவனாக தோன்ற. தனுவான் ஹோனா, தன்வான் ஹோனா பணக்காரன் ஆக. கரீப் கர்ணா, ஹோனானா ஆறது, கர்ணானா ஆக்குறது, ஏழை ஆக்க. பவித்ரு கர்ணா, பவித்ரு புனிதம், கர்ணா ஆக்க புனிதமாக்க. யோகிய பனானா தகுதியுள்ளவன் ஆக்க, யோகிய தகுதியுள்ள, அப்போ பனானா ஆக்க தகுதியுள்ளவன் ஆக்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பொதுவாக பேசிக்காக நமக்கு உபயோகப்படக்கூடிய கிராமர் தான் இது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த டயலாகு ஸ்பீச் எங்கேயாவது நீங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.